அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்ம MT4 சிக்னலில் நம்மளுக்கு சிக்னல்ஸ் ஆட்டோ பை சிக்னல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். நீ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனலில் டெய்லியுமே மார்னிங் மார்னிங் லைவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்குங்கிறத நம்ம லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூடாயில் மட்டும் நம்ம செல் ஆக்டிவேட் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த ப்ரைஸ்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து 6363 கிட்ட நமக்கு செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் 6411 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே வச்சுக்கணும். ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா. ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு 3000 ரிஸ்க்கு, ப்ராஃபிட் வந்ததுன்னா 10,000 அண்டி அபோவ். நீங்கள் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் 3000 அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்ட்ரென்த்து ஓகே தான், செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் ஓகே. இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, மீடியமாக தான் இருக்குது. அப்போ பெரிய அளவில் இறங்குமானா இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த இடத்துல மீடியம்ங்கிறது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனாவே நம்மளோட டார்கெட் 6285, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6200 வரைக்கும் வர்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மினிமம் டார்கெட். நம்மளோட டார்கெட் என்னென்னா ஒரு என்ட்ரி எடுத்தால் 3-5000 வரைக்கும். நம்மளோட கண்டிஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறப்ப அன்லிமிட்டட் டார்கெட்டை வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 185 தான் இருக்குது சரிங்களா. இன்னும் வந்து பெரிய மூமெண்ட் இல்லை, செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு என்ட்ரியில், சாரி பை சான்ஸும் கிடைக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டை தான் இருக்குது. அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் சரிங்களா. நேச்சுரலாக இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய என்ட்ரி எடுக்க முடியாது, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சிக்னல் எப்படி சார் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் ப்ராஃபிட் கொடுத்தாச்சு சரிங்களா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து செல் சான்ஸு, இப்போ 41690 செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் நேரஸ்ட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு சரிங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நடந்தது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 மினிட்ஸை சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல பை சிக்னல் வர்றப்ப நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, மீண்டும் நம்ம ஒரு செல் எந்த இடத்துல சார் எடுக்கிறதுனா இங்கே மீண்டும் ஒரு செல் சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்னும் செல் கன்ஃபார்ம் ஆகலை, சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். செல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு செல்லிங்கு, ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த் வரல சரிங்களா. அப்போ செல்லிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான், கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ கோல்டு நம்ம செக் பண்ணிடலாம். சரி, எப்படி சார் இருக்குது ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இப்போதைக்கு செல் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதே டைத்தில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே மீடியமாக தான் இருக்குது. அப்போ எதுக்கு கீழே செல் பண்ணலாங்கிறது இங்கே ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் 55850, அதுக்கடுத்து 55570. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல் தான். நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே கம்பல்சரி கீப் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னலில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னலில் ஸ்டாப் லாஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்குறப்ப உங்களுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு செல்லிங்கு, கிட்டத்தட்ட 41700 செல்லாகி இப்போ வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸில் இருக்குது. வெயிட் பண்ணலாம் சரிங்களா. வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட்டு புக் ப்ராஃபிட் பண்ண சொல்லிட்டோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ 5 மினிட்ஸில் மீண்டும் எப்போ செல்லு கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ மீண்டும் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னும் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகலை, என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கரன்சி எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இதில் ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னல் வந்துடும், என்ட்ரி எடுக்கிறோம், எக்ஸிட் ஆகிறோம், மினிமம் ப்ராஃபிட். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா டெய்லியுமே ஒரு மினிமம் 3-5000 எடுக்கிறதுக்காக தான் சார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக பை சிக்னல் அங்கே என்ன சொல்லுதோ நம்ம அதை மட்டும் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம லைவ் மார்க்கில் தான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் நம்ம லைவாகவே அப்டேட் பண்ணிட்டு வரோம் சரிங்களா. அது ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் தான் நம்ம இந்த சார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்க தெரியாதவங்களுக்கு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே இதிலேயே இருக்குது சரிங்களா. மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.